வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் காப்பா நாம் இன்று அடிப்படை ஜோதிடத்தை பார்க்க போகிறோம் ஒரு ஜோதிடர் ஜோதிடத்தில் கவனிக்க வேண்டியவைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அடிப்படையாக ஒரு ஆரம்பகட்ட ஜோதிடர் அப்படிங்கிறதுல இல்லைன்னா ஆரம்பகட்ட க ஜோதிட கல்வியை பயிற்சி பெறுபவர் அப்படின்ற அடிப்படையிலையும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜோதிடர் அப்படின்றவர் வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ஜோதிடத்தை நாம் அணுகும் பொழுது மூன்று விஷயங்களாக அணுகணும் ஃபஸ்ட்டு விஷயம் காலத்தை பற்றிய கணிதம் ஓகேங்களா காலத்தை பற்றிய அனைத்து கணிதங்களும் லக்னம் பிரிக்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு தசாபுத்தி எடுக்கிறது பாவக பிரிவுகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரிவுகளும் இந்த வச சக்கரங்கள் போடுறது சோடச வரைக்கும் போடுறது இதெல்லாம் போடுறது அதுக்கப்புறமா வந்து கோச்சாரங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிறது கிரகங்களை அடைக்கிறது வருட பிரிவுகள் எழுதுறது த நாளிகை நாளிகை கர்ண நாளிகை எழுதுறது நட்சத்திர நாளிகை எழுதுறது கொண்டு எல்லாத்தையுமே கணிதங்களாக பார்க்குவது அதான் வந்து நம்ம அப்படியே பார்ப்பாட்டாக பிரிச்சுக்குவோமே எப்படி பிரிக்கலாம் ஒரு ஜாதக நோட்டை நீங்கள் வாங்க வாங்குறீங்க ஓகேங்களா வெறும் எம்டி நோட்டாக இருக்குது அந்த நோட்டை வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் அப்போ ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் போடுற கணிதங்கள் எல்லாமே ஒரு கான்செப்ட் ஓகேங்களா அதை ஒரு தனி பார்ட்டாக வச்சுங்க அதாவது வந்து ஒரு ஜாதகம் ரெடியாகி ஒரு கஸ்டமர் கையில் ஒரு ஜாதகர் கையில் கொடுக்குற வரைக்கும் அது ஒரு தனி செக்ஷன் ஓகேங்களா அப்புறமா அதே ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சிட்டு அந்த ஜாதகர் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஜாதகத்தை திறந்து அதில் இருக்கிற விஷயங்களை பூரா விரல் ஊட்டி எண்ணி கணிதம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி சிஸ்டத்தில் போட்டு எப்படியோ எடுத்து அதுக்கு பலன் சொல்லி அவருக்கு உண்டான தேவையான பலன்களை சொல்கிறீங்க அப்படின்றது ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் இயல் இதாகவே சொல்கிறேன் நான் வந்து இதுக்கு வார்த்தைகளை போட்டு சான்ஸ்கிரிட் வார்த்தைகளை போட்டு உங்களை குழப்பி இருக்கிற வார்த்தைகள்லாம் போட்டு குழப்பில் ரிலாக்ஸாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஜாதகம் எழுதுகிற வரைக்கும் ஒன்று அப்புறமா ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது வரைக்கும் ஒன்று அதுக்கு அடுத்து ஜாதகமும் இல்லை எழுதவும் தேவையில்லை ஜாதகமும் இல்லை அப்படிங்கிறப்ப பொதுவாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகமே இல்லாமல் வரக்கூடிய ஒரு நபருக்கு பலன் சொல்கிறது அப்போ பிரசன்னம் இருக்குது ஆறுடம் இருக்குது சகுனம் இருக்குது நிமித்தம் இருக்குது இல்லைங்களா ம அப்புறமா வந்து பொதுவாகவே வந்து நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய முகூர்த்த கணிதங்கள் அப்படின்னு இருக்குது அப்போ இந்த மூணு விஷயம்தான் ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை தாண்டி சரி பண்ணுறது பரிகாரம் அது இதெல்லாம் தோ ஜோதிடத்துக்குள்ளே இல்லை அது வந்து அட்டாச் ஆனது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மூன்று விஷயம்தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா முழுமையான ஜோதிடம் உண்மையான ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாம் இதை ஒட்டி நீங்கள் இதோட அட்டாச் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு காய்கறி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ எல்லா எல்லா பக்கமே ஒரு கேரி பேக்கெல்லாம் என்ன ஆகிடுச்சி தடையாயிருச்சு அப்போ நான் காய்கறி கடை வச்சுருக்குறேன் அப்போ என்னுடைய காய்கறி கடைக்கு பொருள் வாங்க வரவங்க எல்லாமே பை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்றப்ப நான் என்ன செய்கிறேன் மார்க்கெட்லேருந்து வரும்போது ஒரு இருபத்தஞ்சி பையை வாங்கிட்டு வந்து என்னுடைய கடையில் தூங்க விட்றேன் அப்போ காய்கறி வித்து முடிச்சதுக்கப்புறமா பத்து ரூபாய்க்கு ஒரு பையையும் விற்கிறேன் இல்லைங்களா இது வந்து அது வந்து என்னென்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் அப்டேட் ஆகிக்கிறது அது நான் காய்கறி கடையில் பை விற்கணுன்ற அவசியம் இல்லை நான் பை விற்கிறதுக்காக கடை வைக்கல நான் கடை வச்சது வந்து காய்கறி கடை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பை அப்படிங்கிறது வந்து என்னுடைய மக்களுடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்டேட் ஆகிட்டேன் அப்படின்றது மாதிரி இந்த இந்த விஷயங்கள் பூஜைகள் அது இதெல்லாம் வந்து இது என்னென்னா ஆன்மீகத்துக்குள்ளே நுழைச்சது அதெல்லாமே வந்து அப்டேட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்டேட்னா ப்ராப்பர் அப்டேட் இல்லை இது வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் இது நாளைக்கு வேறு மாதிரி கூட மாறும் ஓகேங்களா அப்போ நம்ம விஷயத்தை பார்க்க வந்தது மூணே விஷயம் ஜாதகம் எழுதுறது வரைக்கும் ஒன்று ஜாதகம் எழுதுனதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று ஜாதகமே இல்லாட்டினா பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று இதை வந்து மூன்று பா பார்ட்டுகளாக ஆதி காலத்துலேருந்து பிரித்து தனித்தனியாக பார்த்துட்டு வராங்க அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எழுதுறதை கொண்டு போய் பலன் சொல்கிறதோடையோ பலன் சொல்கிறத கொண்டு போய் பல ஜாதகமே இல்லாமல் சொல்லக்கூடிய முகூர்த்த கணிதங்களோடையோ குழப்பிக்கிறோம் இல்லைங்களா அப்போ தியாச்சியம்னா என்ன தியாச்சியம் அப்படிங்கிறது வந்து விசன விசக்கடிகைன்னு எழுதிக்கிறாங்க அதான் வந்து சரியான பேர் வந்து விட விடக்கடிகை விடுகடிகைன்னு ஒரு வார்த்தையும் இருக்குது விடுகடிகை அப்படின்னா அதை விட்டுற வேண்டிய நேரம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ விசக்கடிகை தியாட்சியம் சூன்யம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது மாதிரி கா காண்டாந்தம்னு ஒன்று இருக்குது நிறைய வார்த்தைகள் இருக்குது அப்போ முகூர்த்தத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா அது இழுத்துக்கிட்டே போகும் இது எல்லாமே வந்து என்னென்னா பொதுவான ஒரு காலங்களை பற்றிய ஒரு புரிதல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே காலங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இதில் இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா காலங்கள் அடிப்படையில் கணிதம் பண்ணுறப்ப இந்த இந்த கணித ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா கால்குலேஷன் அந்த கால்குலேஷனுக்கு முன்னால் ஒரு பார்ட் இருக்குது அது என்ன பார்ட்டு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஜாதகம் வருது அந்த ஒரு டேட்டா பொறுத்து கொடுக்குறாங்க அதுக்கு ஜாதகம் எழுதுகிறப்ப நம்ம பஞ்சாங்கத்தையோ இல்லை அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய எபிமெரிசையோ இல்லை அதுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எதையோ ஒன்று வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறோன்னா சீக்வன்ஸ் பண்ணி ஒரு ஜாதகத்தை ஃபில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருக்கு முன்னாலே அந்த டேட்டா இருந்துச்சு இல்லைங்களா ராவா அப்போ அது அது என்னது அது பஞ்சாங்கம்ன்றது இப்போ நம்ம எல்லாரும் பயன்படுத்துகிறோம் அது இதுக்கு ஈக்குவலாக நிறைய இருக்குது ஓகேங்களா அந்த பஞ்சாங்கத்தை கணிதம் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சில கணித குறியீடுகள் வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு சில வார்த்தைகள் வச்சுருக்கப்ப அந்த சூனியம் சூன்யம் நட்சத்திர சூன்யம் மாத சூன்யம் இதெல்லாமே வந்து பிழை திருத்தக்கூடிய ஷார்ட்கட்ஸ் இருந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த புத்தகங்கள் மொத்தத்துக்கு வெளியே கிடச்சோன்னே வாங்கி படிச்சுட்டு அதில் வெறும் விச விஷ சூன்யம்னு சூனியம்னு ஆனால் திதி எழுதியிருப்பாங்கன்னா திதிசூனியம்னு எழுதிருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சூனியம்ன்ற வார்த்தையை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதகத்துக்குள்ள நுழைச்சி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க இது தேவையில்லை அப்போ நம்ம கற்றுக்க போதே தெளிவாக இருக்கணும் நம்ம வந்து என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்றத தெளிவாக இருக்கணும் நீங்கள் கணித ரீதியாக கற்றுக்கணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஜாதக நோட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன எழுதுறோம் எழுதுகிறோம் சாலி வாகன வருடம் எழுதுகிறோம் முத கொண்டு எல்லா வருடங்களையும் எழுதுகிறோம் எல்லா நாளிகைகளையும் எழுதுகிறோம் இருப்பு எழுதுகிறோம் செ செல் எழுதுகிறோம் செ செல் நாளிகை எழுதுகிறோம் ஓகேங்களா அப்புறம் நட்சத்திரம் எழுதுகிறோம் பாதசாரம் பாதசாரம் எழுதுகிறோம் வர்க்கப்பரல் எழுதுகிறோம் வர்க்க சக்கரங்கள் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் செய்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் ஓகேங்களா அதை முடிச்சதுக்கப்புறமா நோட்டை கொடுத்தாச்சு நோட்டு வரும்பொழுது அதுக்கு பலன் சொல்கிறப்ப அதை பலனை நம்ம ஒவ்வொரு பலனையும் எத்தனை ஸ்தானபலம் சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ சட்பலம் ஸ்தானபலம் திருக்கு பலம் நைசர்கிக பலம் ஓகேங்களா சேட்ட பழம் குள்ளெல்லாம் பொழுது இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்து இங்கே சொல்ல வேணும் சொல்லணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் வராது இப்போ என்னத்தினால கன்ஃபியூஸ் அப்படின்னா நம்ம வெறும் வார்த்தைகளால் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா வார்த்தைகளாலேயே பெருமை அடைஞ்சிக்கிட்டு சொல்கிறப்ப அதை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசும்பொழுது நிறைய குழப்பங்கள் வருது அப்படின்றதான் உண்மை அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணி இது வந்து என்னென்னா ஒரு சிஸ்டமேட்டிக்னு சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க இப்போ இதுக்கு முன்னால் அந்தவங்க சிஸ்டமேட்டிக்காக இருந்துருக்குறாங்க அவங்க ப்ராப்பராக இருந்திருக்காங்க நம்ம இடையில வந்தவங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா டோட்டல் சிஸ்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அப்போ எந்த கணிதத்தை கொண்டு வந்து எங்கே போடுறது இந்த வேலையை கொண்டு போய் அங்கே செய்கிறது அந்த வேலையை கொண்டு வந்து இங்கே செய்கிறதுன்ற மாதிரி ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது இந்த வீடியோ மூலியமாக நம்ம இன்னும் நிறைய வீடியோக்கள் பேசலாம் நம்ம இந்த வீடியோ மூலயமாவ ஒரு ஜோதிடரினுடைய சரியான சரியான தெளிவான பாதை நோக்கு பார்வை எப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் ஜாதகம் எழுதுகிற வரைக்கும் ஒரு கால்குலேஷனுக்கு ஒரு கான்செப்ட் ஜாதகம் எழுதின உடனே ஒரு கான்செப்ட் ஜாதகம் இல்லாட்டினா ஒரு கான்செப்ட் ஓகேங்களா அப்போ முகூர்த்த கணிதங்கள் அப்படிங்கிறது வந்து ஜாதகம் இருந்தாலும் முகூர்த்த கணிதம் ஒரு எக்ஸ்ட்ரா பார்ப்பாங்க இல்லைங்களா ஒரு கல்யாணம்னா முகூர்த்தம் பார்ப்பாங்க ஒரு விஷயம் பண்ணுறதா முகூர்த்தம் பார்ப்பாங்க அப்போ அந்த கணிதத்துக்கும் ஜோசியத்துக்கும் ஜோதிடம்னா வந்து இந்த ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ ஜாதகத்தையும் அதையும் மிங்கிள் பண்ண தேவையில்லை ஏன் அப்படின்னா சில விதிவிலக்குகள் இருக்குது இப்போ வந்து சில டோல்கேட் வழியாக போனீங்கன்னா சில சில வண்டிகள் இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம போயிடலாம் ஓகேங்களா அப்போ வந்து நான் வந்து என் வண்டியை கொண்டு போய் காமிச்சுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை ஒவ்வொரு தடவை அப்போ நம்ம வந்து அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப அது அது அப்படி சொல்லிட்டாங்கன்றப்ப முகூர்த்த கணிதங்கள் எல்லாமே எல்லா ஜாதகத்துக்கும் மேட்சா வருதுனால தான் முகூர்த்தம் அப்படின்னு வச்சுருக்காங்க அது ஜாதகத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றதுனால தான் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்தந்த முகூர்த்தம் விட வேண்டிய முகூர்த்தம் செய்ய வேண்டிய முகூர்த்தம் எதெல்லாம் தள்ளி போடணும் என்ன தியாச்சியம் இருக்குது என்ன விசக்கடிகை இருக்குன்றதெல்லாம் கிளியராக சொல்லிட்டதுனால அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்தந்த காரியங்கள் என்ன ஜாதகம் என்ன தசா என்ன லக்னம் என்ன ராசியாக இருந்தாலும் யார் வேணாலும் பொதுவாக இந்த இடத்துல பண்ணலான்னு சொல்லி தான் முகூர்த்தம் வச்சுருக்காங்க வாஸ்து இருக்குது நீங்கள் வந்து வாஸ்து நாள் பார்க்குறீங்க என்னுடைய ஜாதகத்துக்கும் வாஸ்துக்கும் ஒத்து வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒத்து வராது ஓகேங்களா என்னுடைய ஜாதகத்துக்கும் என்னுடைய முகூர்த்தத்துக்கு என்னுடைய கல்யாண நாளினுடைய முகூர்த்தத்துக்கும் ஒத்து வருதா அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கிற நாள் முகூர்த்தமே இருக்காது இல்லைங்களா அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது ஜாதகம்ன்றது தனி ஜாதகம் எழுதுறதுங்கிறது தனி ஜாதகம் பார்க்குறதுங்கிறது தனி முகூர்த்தம் தனி அப்படின்றத நீங்கள் தெளிவாக இருக்கணும் அப்போ முகூர்த்தத்தில் இருக்க வார்த்தைகளை ஃபுல்லாக கொண்டு வந்து ஜாதகத்தில் போட்டு குழப்பக்கூடாது ஜாதகத்தில் இருக்க வார்த்தைகளை ஃபுல்லாக கொண்டு வந்து முகூர்த்தத்தில் போட்டு குழப்பக்கூடாதுன்ற மாதிரி தெளிவாருங்க நம்ம இதில் கணிதம்னால் என்ன தனியாக பார்ப்போம் ஜாதகம்னா என்ன தனியாக பார்ப்போம் சம்ஹிதம் அதாவது முகூர்த்தம் தொடர்பான விஷயங்களை தனியாக பார்ப்போம் இந்த மூன்று விஷயங்களையும் ப்ராப்பராக பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பிரச்சனை என்னென்னா எதை கொண்டு போய் எதோட சேர்த்து எங்கே பார்த்து எப்படி குழப்புறதுன்றது தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் அப்படின்றதான் உண்மை நாம் தொடர்ந்து பேசுவோம் எனது வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் ஜோதிடம் அடிப்படையிலேருந்து கற்க போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஜோதிடம் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி பார்க்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எல்லாம் குழப்பம் தசா புத்தி பாவகம் லக்னம் எடுத்து ஸ்புடம் போட்டு போதகன் வேதகன் இதெல்லாம் பார்த்து மாரகாதிபதி பாதகாதிபதி அதெல்லாம் பார்த்து எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக ஒன்றுமே இல்லாமல் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுட்டு மொத்தம் அஞ்சாறு விதிகள் வச்சுட்டு சூப்பராக பலன் சொல்லலாம் அது மாதிரி வகுப்பு ராஜநாடி அப்படின்ற வகுப்பு நான் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு அந்த வகுப்பில் இணைய விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அருகாமையில் உள்ள ஊரில் என்றைக்கு வகுப்பு நடக்குதுன்னு கேட்டு புக் பண்ணிக்கோங்க அந்த வகுப்பினுடைய கட்டணம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூக்கி ஒரு நாள் வகுப்பு நடக்கும் தொடர்ந்து வாட்ஸ்அப் வகுப்புகள் மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நுட்பங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் முகநூல் தொடர்பான அந்த குழுக்களில் ஒரு நாற்பது ஐம்பது வீடியோஸ் டெய்லி ரெண்டு மூணு வீடியோஸ் நம்மளுடைய ராஜநாடி வகுப்பு அப்படின்றது மொழியாக போட்டுக்கிட்டு இருப்பேன் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் நண்பர்களுக்கு நன்றி புதுசாக பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அழுத்தினீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நன்றி வணக்கம் நான் உங்கள் காப்பா